வெல்கம் டு முத்தார ஆளினார். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாமா பாறை மீன் தலை. ஆட்டுத்தலை சாப்பிட்ருப்பீங்க, இது மீன் தலை. இந்த மீன் தலையை ஒரு குழம்பு வைக்கலாம். எலும்பு, தலை, பாறை மீன் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். லாக்டவுனால் பக்கத்தில் பசங்க வருவாங்க, இந்த பசங்களுக்கும் கொடுத்தாலே ஆச்சு, நம்மளும் ஒரு வீடியோ பதிவு போட்டாலையும் ஆச்சு. உங்களுக்கு கிடச்சா இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா வாங்கி வச்சு பாருங்கள். குட்டி தலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது பாறை மீன் தலை. நானும் கொஞ்சம் வெட்டி எடுத்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் நல்லா பண்ணிக்கிடலாம். மூணு தடவை நாலு தடவை கழுவி எடுத்துக்கலாம். குழம்புக்கு பாருங்கம்மா, வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம், பல்லாரி, அஞ்சு தக்காளி, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பொடி பாருங்கம்மா, வத்தல் பொடி இந்த மாதிரி ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது என்னோடய வீட்டு பொடி. நான் வீட்டில் திருச்சேன்னா இதில் பருப்பு எல்லாம் சேர்ந்துருக்கனால கொழுப்பு கொடுக்கும் இந்த வீட்டு பொடி. இதில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு தேங்காவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம்மா. புளி, இந்த புளி கொஞ்சம் மண் அதுவுமாக தான் இருக்கும், அதனால் நல்லா அரைச்சி பக்குவமாக கரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். நமக்கு இதில் கொடுத்தாங்களே பொங்கல் பரிசில் கொடுத்த புளி, இதில் கொஞ்சம் பாதி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வெண்ணி ஊற போட்டு நல்லா கடைஞ்சி மண்ணெல்லாம் இருத்து வச்சுக்கிடலாம், பக்குவமாக ஆக்கிக்கலாம். பாதி எடுத்துருக்கேன். மிளகுத்தூள், மீன் தலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. அப்படியே முதல்ல எடுத்து அரைச்சி வச்சிரும், ஏன்னா குழம்பை கோரணும்ல. பசங்களை வரைச்சி வச்சுருக்கேன், ஆம்பளை பசங்க எல்லாம் சாப்பிட்ருவாங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நீ தனியாக குழம்பு கோரி ஊற்ற சோமார ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது வந்து நம்ம வீடியோ போடுறது எனக்கு பிடிக்காதுமா. டேஸ்ட்டு பார்க்க வேணால் கொடுக்கலாம். பசங்க சாப்பிட்டுட்டாங்க போயிட்டாங்க. இப்போ நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுதான் நான் போடலாம். இப்படி எடுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். மீன் தலை குழம்பு. முள், இது மீனோட முள். நிறைய சதை இருக்குமா இதிலலாம். இல்லை கார சாரமாக இருந்தமாக சாப்பிட்டாச்சு. தொட்டுக்கிறதுக்கு சொரா புட்டு, இது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறது. ஒரு நாள் சொரா புட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ரெண்டு முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிடுங்க. இந்த குழம்புக்கு முட்டை, அவிச்ச முட்டை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சலம்பை ஊற்றி சாப்பிட்டா இந்த மீன் குழம்பு நல்லாயிருக்குமா. இந்த அனுபவம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா.